फ्रेंड्स இது நம்ம Zoom Arts TV வழங்கும் ஹெல்த் ஃபிட்னஸ் அண்ட் யோகா நான் உங்க மாயா ரெட்டி நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் Zoom Arts TV-ய நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க फ्रेंड्स எல்லாருக்கும் சொல்லி நம்ம சேனலை வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவீங்க டிங் டாங் என்ன பாக்குறீங்களா பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கு அத மறக்காம நீங்க வந்து அழுத்திடுங்க உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் ரெகுலரா வர ஆரம்பிச்சிரும் எங்களோட Facebook group இருக்கு எங்க Zoom Arts TV-க்கு அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அது பாத்துக்கோங்க Zoom Arts TV வர அத்தனை அப்டேட்ஸ் அதுல வரப்போகுது அதுக்கு அப்புறம் என்னுடைய पर्सनल ட்விட்டர் அக்கவுண்ட் அண்ட் இன்ஸ்டா அக்கவுண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் கண்டிப்பா என்ன ஃபாலோ பண்ணுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல தான் நம்ம எல்லாரும் இருக்கோம் கோவிட் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு வீட்டுக்கு வீடு கோவிட் இருக்கு அப்படினு சொல்றாங்க வெளியில போறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்புறம் நம்ம உடல் ரீதியா மன ரீதியா நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம் वीटल कोरोना सो ना रोम केरफुलाच्वेशन नमला नामे पाको कंपा अ मूणु विषयते मरकारी उ सहोदिया और ना तोलिया अड्वस ना पड़े अड्वसन और रिक्वस्ट वेएमएस सानिटाइज युवर हेंड्स वे एंटू वीटक वह मरकाम हेंड्स वो ना सोप वाश् पड़ूंग वाश् पड़े मटा वह ना कुछ मास्क नहीं डबल मास्क ना अब सो नहीं अट्लीस्ट और मास्कटू फेस ना कवर पड़े इलाना इकू कोरोना ना स्प्रेड आटे उ टेरसुकाल सिटाकू नहीं मास्क सोशल डिस्टेंसिंग मेन्टेन पड़ूंग अब रोम रोम मुख्य विषय कंपा एलोर कोविड वैक्सीन वीटल ना अंपा पाको मन रीतिया उड़ रीतिया स्ट्रेस डिप्रेशन पाको इतना मेन्टल हेल्थ अंड फिजिकल हेल्थ रोम रोम मुख्यमंत्री कंपा योगा पन्नुंग मेडिटेशन पन्नुंग इनकी नम योगा सेगमेंट पाकपो धनुराशना धनुर् अब सांस्क्रिट सिंपला इंग्लिश बौपोस अब धनुरासना अब அது வந்து ஒரு வில் போஸ் அப்படினு கூட சொல்லலாம் அந்த தனுராசனம் எப்படி பண்ண போறோனா நாம வந்து பேக் நல்ல வளைச்சி கால்ல வந்து கைகளால பிடிச்சிட்டு நல்ல இழுத்து ஒரு வில் மாதிரி ஒரு வில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு போஸ்ல பண்ண போறோம் அதனால இத வந்து பௌ போஸ் தனுராசனம் வில் போஸ் அப்படினு கூட சொல்லிக்லாம் இனிஷியலா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏனா ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாததனால நம்ம ডেইলি பிராக்டீஸ் பண்ண நமக்கு கொஞ்சம் ஈஸியா ஆயிடும் இந்த யோகா பண்றதுக்கு முன்னாடி இந்த யோகா யாரெல்லாம் பண்ண கூடாது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இந்த யோகா யாரெல்லாம் பண்ண கூடாதுன்னா சிவியர் பேக் பெயின் இருக்கிறவங்க அந்த பேக் போன்ல ஏதாவது பெயின் இருக்கிறவங்க அந்த டிஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பா இத பண்ண கூடாது அதுக்கு அப்புறம் சிவியர் ஸ்டமக் பெயின் ஸ்டமக் रिलेटेड டிசீஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு டாக்டர் கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு இந்த யோகா பண்ணலாமா அப்படினு கேட்டிட்டு கண்டிப்பா இத நீங்க பண்ணுங்க இந்த தனுராசனம் பண்றதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ்னு பார்க்கலாம் நாம இந்த யோகா எப்படி பண்ண போறோனா நம்ம கால்ல பேக்ல தூக்கி கைகளால நல்லா பிடிச்சி வளைச்சி நம்ம பேக்ல நல்லா வளைச்சி ஒரு வில் மாதிரி பண்ண போறோம் சோ இதனால என்ன ஆகும்னா நம்மளோட பேக் போன் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் நம்ம பேக் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் நம்ம ஹேண்ட்ஸ் ஸ்ட்ரெச் ஆகும் நம்ம neck and face கூட நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் அதே மாதிரி நம்ம abdomen நம்மளோட thighs நம்மளோட ankles அது எல்லாமே நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறதுனால ஹோல் பாடியில இருக்க அத்தனை பார்ட்ஸ்மே நல்லா ஆக்டிவேட் ஆகுது நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்குது மெயினா வந்து நம்ம கைகளை நல்லா வளைச்சி இழுத்து பிடிக்கிறதுனால நம்மளோட செஸ்ட் வந்து நல்லா ஓபன் ஆகுது நமக்கு வந்து அந்த மூச்சு குழாய் உணவு குழாய் எல்லாம் நல்லா பிராட் ஆகி உள்ள இருக்கிற எல்லா டர்ட்டுமே வெளியேறுது அதனால என்ன ஆகும்னா இந்த சளி கபம் இது சம்பந்தப்பட்ட எல்லா டிசீஸ்மே குணமாகுது அப்படினு சொல்றாங்க சோ இந்த ரெகுலரா இந்த யோகாவை நம்ம பிராக்டீஸ் பண்ண பண்ண ஆஸ்துமா அப்படிங்கற ஒரு டிசீஸ் வந்து இல்லாம போயிடுது அப்படினு சொல்றாங்க இன்டெஸ்டைன் ஸ்டomach லிவர் கிட்னி அப்புறம் எல்லா உறுப்புகளுமே நல்ல ஆக்டிவேட் செய்யப்படுது அதனால என்ன ஆகும்னா மெயினா கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய மலச்சிக்கல் அப்படி அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வுனா அது இந்த யோகா தான் சொல்றாங்க நமக்கு வந்து கேஸ்ட்ரிக் obesity obesum இது சம்பந்தப்பட்ட அத்தனை டிசீஸ்மே இந்த யோகா நம்ம பிராக்டீஸ் பண்ணா நல்ல கியூர் ஆகுது அப்படினு சொல்றாங்க சோ மெயினா அப்டமன் அண்ட் வயிறுல இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா கொழுப்பு எல்லாமே இது வந்து ஈஸியா கரைச்சிருது சோ நமக்கு வந்து ஒரு ஃபிளாட் டம்மி கிடைக்குது
ஒபிசிட்டி அப்படிங்கிற டிசீஸ் வந்து இது கம்ப்ளீட்டா கியூர் பண்ணுது. சோ உடல் எடையை குறைக்க விரும்புறவங்க, தொப்பையை குறைக்க விரும்புறவங்க மறக்காம இந்த ஒரு யோகாவை ரெகுலரா ஒரு 5-6 டைம்ஸ் நீங்க பிராக்டீஸ் பண்ணிட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரக்சர் கிடைக்கும், நல்ல ஃபிளாட் டம்மி கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்க உடல் எடையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த யோகா வந்து நம்ம உள்ள உறுப்புகள், வயிறுல இருக்க அத்தனை உறுப்புகளுமே நல்லா ஆக்டிவேட் பண்றதுனால அதுல தேங்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கொழுப்பு எல்லாத்தையுமே அது வந்து நல்லா கரைச்சிருது. அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு தோற்றம் கிடைக்குது. எல்லாத்தையும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இத நல்லா கழுத்தை மேல தூக்கி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பண்றதுனால நம்ம பிரெயினுக்கும் நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்குது, பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆகுது. இந்த யோகாவை காலையில எழுந்த உடனே ஒரு 2-3 டைம்ஸ் நீங்க வந்து டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு லேசினஸ் அன்னைக்கு ஃபுல்லா வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க, லேசினஸ்ஸே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதெல்லாம் உங்களுக்கு எப்பயுமே வராது அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, இந்த யோகா நீங்க பிராக்டிஸ் பண்றதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோ இப்ப இந்த யோகா எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இப்ப மூச்சை நல்லா உள்ள இழுத்து பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப மெதுவா குப்புறை படுத்துக்கோங்க. கைகளை பின்னோக்கி நீட்டி தைஸ் பக்கத்துல வச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மெதுவாக ரெண்டு காலையை தூக்குங்க. கைகளால் அந்த கரெக்டாக காலோட கணுக்கால் சொல்லுவாங்களே அங்கிள், அதை நல்லா பிடிச்சிட்டு ப்ரீத் இன் பண்ணிட்டே அப்படி மூச்சை இன்ஹேல் பண்ணிட்டே நல்ல வில்லு மாதிரி வளைங்க. உங்களால் இந்த போஸில் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணுங்கள். அப்படியே ரிலாக்ஸ்டாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். ஒரு 3-4 கவுண்ட்ஸ் அந்த மாதிரி இருங்க. அதுக்கப்புறம் பழைய பொசிஷன் போயிடுங்க. திருப்பி அதே மாதிரி ரிப்பீட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு 4-5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. இப்போ மெதுவாக கால்களை கீழே இறக்கி மெதுவாக எழுந்து உட்காந்து பழைய பொசிஷன் வந்துடுங்க. இப்போ ரிலாக்ஸ்டாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு யோகா, மறக்காம இதை நீங்க பண்ணுங்க. ஸோ இன்னொரு முக்கியமான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் மாயா ரெட்டி சைனிங் ஆஃப்.